ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் நிறைய மக்கள் வசிச்சுட்டு வராங்க. அவங்களுடைய பிரதான தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்கிறது தான். அதே கிராமத்தில் ஒரு விவசாயி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார். அவருக்கு கொஞ்சம் நிலம் இருந்துச்சு. அந்த நிலத்தில் தினமும் காலையில் போவார், அங்கே இருக்கிற வேலைகள்லாம் செய்வார், திரும்ப சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுவார். இப்படியே அவருடைய வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்னென்னா, அவர் ஒவ்வொரு வருடமும் புதுசு புதுசாக நிறைய பயிர்கள் பண்ணுவார். ஆனால் என்னென்னா, ஒவ்வொரு வருடமுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவருடைய பயிர்களை சேதப்படுத்திடும். ஒரு சமயம் அதிகப்படியான காற்று இருக்கும், ஒரு சமயம் அதிகப்படியான மழை, அதுக்கப்புறம் அதிகப்படியான வெள்ளம் இருக்கும், ஒரு சில சமயம் அதிகப்படியான சூறாவளி காற்று இருக்கும். அப்படி எதுவுமே இல்லைன்னா கூட அதிகப்படியான வெயில் காரணமாக அவர் எடுக்கக்கூடிய அந்த மகசூல் வந்து கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் அவர் ரொம்ப சோகத்தில் மூழ்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன பண்ணையும் பண்ணாலுமே அது வந்து சரியாக கை கூட மாட்டேங்குது. ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் வந்து அந்த பயிர்களை நாசம் பண்ணிடுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப சோகமாக அவருடைய வயலில் உக்காந்துக்கிட்டு இருந்தார். அப்படி உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது கடவுளை பார்த்து ரொம்ப கோபமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கடவுளே, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? இந்த மாதிரி இந்த காலநிலையை கண்ட்ரோல் பண்ணுற அந்த சக்தி மட்டும் எங்கிட்ட இருந்துச்சுன்னா நான் பயிர்களை எவ்வளோ அழகாக வளர்ப்பேன் தெரியுமா? அதன் மூலமாக நிறைய மகசூல் எடுப்பேன். அந்த சக்தி எங்கிட்ட இல்லை, ஆனால் கடவுளே உங்ககிட்ட இருக்குது. ஆனால் அதை சரியாக நீ பயன்படுத்த மாட்டேங்கிற. உனக்கு எல்லாமே தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் ஒரு பயிர்களை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறது கூட உனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் திட்டிக்கிட்டு இருந்த அடுத்த வினாடி பார்த்திங்கன்னா வானத்திலேருந்து ஒரு அசரெறி கேட்குது. அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா, இங்கே பாருப்பா, நீ ரொம்ப மனம் வருந்தி எங்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிற, அதுக்காக ஒரு உதவி செய்கிறேன். இதுக்கப்புறம் இந்த காலநிலையை கட்டுப்படுத்துகிற அந்த சக்தியை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நீ நினச்சா மழை வரும், நீ நினச்சா வெயில் அடிக்கும், அந்த மாதிரி அந்த சக்தியை உங்கள்கிட்ட கொடுக்குறேன், அதை நீ சரியாக பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரீரி மறைஞ்சு போயிடுது. இப்போ அவருக்கு ஒரே மகிழ்ச்சி, என்னது திடீர்னு நம்மளுக்கு வந்து கடவுள் இவ்வளோ பெரிய வரத்தை கொடுத்துட்டாரு, இந்த வரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போது அடுத்த நாளே அவருடைய நிலத்தை வந்து சரியாக பாங்க பண்ணிட்டாரு, நல்லா உழவு செஞ்சு அந்த நிலத்தை நல்லபடியாக தயார் பண்ணிட்டாரு. இப்போ அந்த நிலத்தில் கோதுமையை விதைக்கிறாரு. இப்போ அவருக்கு தெரியும் அந்த கோதுமை பயிர் வளரணும் அப்படின்னா எந்த அளவுக்கு தண்ணீர் தேவை, எந்த அளவுக்கு வெயில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே அந்த கோதுமை பயிருக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி உருவாக்குறாரு. ஏன்னா இவருக்கு தான் அந்த சக்தி இருக்குது இல்லைங்களா, அதனால் அந்த காலநிலையை இவருக்கு தகுந்தாப்பில் மாற்றிக்கிட்டாரு. அதனால் அந்த கோதுமை பயிர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிச்சிருச்சிங்க. இப்போ என்னென்னா, அந்த கோதுமை பயிர் அந்த அறுவடை காலம் நெருங்கும் போது பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிக உயரமாக இருக்குதுங்க எல்லா பயிர்களுமே. அதே மாதிரி அந்த பயிர்கள்லேருந்து வந்த அந்த கதிர்கள் பார்த்திங்கன்னா நிறைய குலை குலையாக நிறைய கதிர்கள் இருக்குது. அதை பார்த்த உடனே இந்த விவசாயிக்கு ரொம்ப அதிகமாக மகிழ்ச்சி. சரி, எப்படியோ கடவுள் கொடுத்த அந்த சக்தியை நம்ம சரியாக பயன்படுத்திட்டோம், இப்போ நம்ம நினச்சது போலவே இந்த கோதுமை பயிரை நல்லபடியாக வளர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பூதிப்படைகிறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் அறுவடைக்கு தயாராகிறாரு. அந்த அறுவடைக்கு தேவையான பொருட்களாக எடுத்துகிட்டு வந்துட்டு அறுவடையை தொடங்குறாரு. இப்போ என்னென்னா, அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. அந்த கோதுமை கதிர்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கதிர்களெல்லாம் அவர் கட் பண்ணி எடுக்கிறாரு. ஆனால் அந்த கதிர்கள் வெறும் பதர் மட்டும்தான் இருக்குது, அந்த கதிர்களுக்குள்ளார அந்த கோதுமை இல்லவே இல்லை. இவருமே எல்லா பயிர்களையுமே வெட்டி வெட்டி எடுத்து பார்க்குறாரு. ஆனால் எந்த ஒரு பயிரிலுமே அந்த கோதுமை அப்படிங்கிறது இல்லவே இல்லை, எல்லாமே வெறும் பதறாக தான் இருக்குது. இதை அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. கோதுமை பயிர் இவ்வளோ அழகாக இவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கு, அதுலேருந்து வந்த அந்த கோதுமை கதிர்களுமே ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் அது உள்ளார கோதுமை மட்டும் இல்லை. இப்போ மறுபடியும் கடவுளை நோக்கி ரொம்ப கோபமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு. கடவுளே, அன்னைக்கு நான் வந்து உன்னை திட்டினேன், அந்த திட்டின ஒரே காரணத்துக்காக என்னை வந்து இப்போது தண்டிச்சிட்ட, அந்த சக்தியை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கடைசியில் எது முக்கியமான விஷயமோ அந்த விஷயத்தை நீ தராமல் விட்டுட்டியே, இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
அவருடைய ஆதங்கத்தை ரொம்ப சத்தமாக வெளிப்படுத்துகிறாரு. இப்போ மறுபடியும் வானத்திலிருந்து அந்த அசரீரி கேட்குது. அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா, இங்கே பாருப்பா, நீ இந்த பயிர்களுக்கு வளரக்கூடிய எல்லா சாதகமான சூழ்நிலைகளையுமே ஏற்படுத்தி கொடுத்த. இதனால் என்னாச்சுன்னா, அந்த பயிர்கள் எந்த ஒரு விஷயத்துக்குமே போராட வேண்டிய தருணம் ஏற்படவே இல்லை. எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே அந்த பயிரிலிருந்து மகசூல் வரணும் அப்படின்னா அந்த பயிர்கள் கண்டிப்பாக கொஞ்சம் வறட்சியை தாங்கணும், கொஞ்சம் அதிகப்படியான காற்று தாங்கணும், அதிகப்படியான வெயிலை தாங்கணும். இந்த மாதிரி பலவிதமான போராட்டங்களை தாண்டினா மட்டும்தான் அந்த பயிர்களால் அந்த மகசூலை கொடுக்க முடியும். ஆனால் நீ அதை தவிர்த்து அந்த பயிர்களுக்கு வளரக்கூடிய அந்த சூழ்நிலையை ரொம்ப அழகாக ஏற்படுத்தி கொடுத்துட்ட. அதனால் அந்த பயிர்கள் அந்த வளர்ச்சியை நோக்கி மட்டும்தான் வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அதை தவிர்த்து மகசூல் தரணும் அப்படிங்கிற அந்த விஷயம் அந்த பயிர்களுக்கு தோணவே இல்லை. இதன் காரணமாக தான் அந்த கோதுமை கதிர்களில் எதுலேயுமே கோதுமை இல்லை, வெறும் பதர்கள் மட்டும்தான் இருக்குது. அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கப்பா, இந்த பயிர்கள் ஆகட்டும் இல்லை மனித வாழ்க்கையாகட்டும், எப்போ அந்த பயிர்களோ இல்லை மனிதர்களோ ஏதாவது ஒரு பெரிய கஷ்டத்தை தாண்டி வராங்களோ, அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இதுக்கப்புறம் சொல்லுப்பா, உனக்கு இந்த சக்தி வேணுமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரீரி கேட்குது. உடனே இந்த விவசாயி சொல்கிறாரு, கடவுளே என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, நான் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் இந்த சக்தி எனக்கு தேவை கிடையாது. இந்த காலநிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு தகுந்தாப்பில் நான் என்னுடைய பயிர்களை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சக்தியை மறுபடியும் கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேவையில்லாமல் இந்த புலம்பல்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு எப்பவும் போல் ரொம்ப அருமையாக இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இதன் காரணமாக அவர் எப்பவும் எடுக்கிற மகசூலை விட ரொம்ப அதிகமான மகசூலவே எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையுமே, எந்த ஒரு மனிதர் அதிகப்படியான கஷ்டங்களையும் அதிகப்படியான துயரங்களையும் தாண்டி வராரோ அந்த மனிதர் கண்டிப்பாக முன்னேற்ற பாதையில் போய்கிட்டே இருப்பார். இது எல்லாத்துக்கும் பொருந்தாதுங்க. வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சில மனிதர்களை பார்க்கலாம், அவங்க சின்ன வயசுலேருந்தே எந்த ஒரு கஷ்டமையும் படாமல் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது ஒரு சிலருக்கு மட்டும்தாங்க அந்த மாதிரி அமையும். ஆனால் பல மனிதர்கள் அவங்க படிக்கிறதாகட்டும், வேலைக்கு போகிறதாகட்டும், அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை நடத்துகிறதாகட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலுமே பல விதமான இன்னல்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த இன்னல்களை தாண்டினா மட்டும்தான் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியும். இதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாங்க. ஒரு மாணவர் எடுத்துக்கிட்டால் அவர் வருடம் ஃபுல்லாக சரியாக படித்தா மட்டும்தான் அவர் அந்த தேர்வில் அதிகப்படியான மதிப்பெண்களை பெற முடியும். அதே போல் ஒரு விளையாட்டு வீரர் தினமும் கடினமாக பயிற்சி செஞ்சால் மட்டும்தான் அவருக்கு அந்த பதக்கம் அப்படிங்கிறது வழங்கப்படும், அவர் அந்த போட்டியில் வெற்றி பெறவும் முடியும். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ்மேன் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண அந்த ஆரம்ப காலகட்டத்தில் பல விதமான இன்னல்கள் வரும். அது எல்லாத்தையுமே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சகிச்சுக்கிட்டு தாண்டி வந்தால் மட்டும்தான் அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும். இது எல்லா இடத்துக்குமே பொருந்துங்க. அதனால் இப்போ உங்களுக்கு வந்திருக்கிற அந்த கஷ்டங்களை நினச்சி எப்பவுமே வருத்தப்படாதீங்க. இந்த கஷ்டங்கள் இந்த இன்னல்கள் எல்லாமே உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி ஒரு பெரிய மனிதராக மாற்றும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையுமே எல்லா இன்னல்களையுமே தாண்டி ஒரு முன்னேற்ற பாதையில் போய்கிட்டு இருக்கோம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.